அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது தனுசு ராசி. தனுசு ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த பங்குனி மாதம் எப்படி அமைந்திருக்கு, உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது, உங்கள் வியாபாரம் தொழிலில் எந்த அளவுக்கு முன்னேற்றமான காலமாக இந்த பங்குனி மாதம் அமைந்திருக்கு, அது மட்டுமல்லாமல் இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏதாவது வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, உங்கள் தொழில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கோம். நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, தனுசு ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களும் எந்தெந்த கடவுளை வணங்கினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நாங்கள் இந்த வீடியோவில் முழுமையாக சொல்லியிருக்கோம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசிக்காரர்களாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தனுசு ராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. வாங்க, தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். முன்னாடி உங்களுக்கு ஆஞ்சநேயரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஸ்ரீராம ஜெயத்தை மூன்று டைமும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது நீங்கள் நீண்ட நாளாக மனதுக்குள்ளே நிறைவேறவே இல்லையே அப்படின்னு ஒரு ஆசை மனசுக்குள்ளே வச்சுட்டு இருப்பீங்க இல்லையா, அந்த ஒரு விஷயத்த நினச்சிக்கிட்டு இப்படி தெரிவிச்சு பாருங்கள். நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் நிகழும். நம்பிக்கையோடு நம்ம எந்த ஒரு விஷயத்த செய்தீங்கனாலும் அதற்கு ஒரு நல்ல மாற்றம் நிகழும். நீங்களும் நம்பிக்கையோடு இப்படி வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள். வாங்க, தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மேலே ஸ்க்ரீனில் ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலிமா ஜோதிடர் பவன் நம்பூதிரி என்பவரால் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்திற்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டுருக்காரு. மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு, முன்பதிவு செய்துட்டு அவரை போய் பாருங்கள், உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் அனைத்திற்கும் நல்ல ஒரு சொல்யூஷன் தருவார். வாங்க, தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விஞ்ஞானமும் மெய்ஞானத்திற்கும் காரணக்காரனான கேது தனக்காரகனான குருவின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு எப்போதும் கடவுளின் அருள் முழுமையாக இருக்கும். உலகை புரிந்து கொண்டு வாழும் திறமை இயல்பாகவே உங்களுக்கு இருக்கும். பிறக்கும் பங்குனி மாதம் உங்கள் வாழ்வில் அதிர்ஷ்டமான மாதம் என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த மாதம் சிறப்பாகவே அமைந்திருக்கு. உங்கள் ராசிநாதன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரித்து பாக்கிய லாபஸ் ஸ்தானத்தையும் உங்களுடைய ஜென்ம ராசியையும் பார்ப்பதனால இந்த மாதம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய மாதமாக இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. திட்டமிட்டு செயல்படுவதனால உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. வருமானம் பல வழியில் வர்றதுக்கான அறிகுறி தான் இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு சிறப்பாகவே அமைந்திருக்கு. செய்து வரும் தொழிலையும் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஒரு சில தடைகள் எல்லாம் வரும், ஆனால் நீங்கள் முயற்சி செஞ்சிங்கன்னா அதில் நல்ல ஒரு முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுவரை மற்றவர்களால் பார்வைக்கு நீங்கள் சாதாரணமாக தெரிஞ்சிருப்பீங்க, இனிமேல் ரொம்பவும் கௌரவமாகவும் அந்தஸ்து உயர்ந்தவராகவும் செல்வாக்கு மிக்கவராகவும் நீங்கள் தெரிவிங்க. உங்களுடைய திறமை இப்போ வெளிப்படும். நினைத்ததையெல்லாம் உங்களால் சாதித்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த பங்குனி மாதத்தில் உங்களுக்கு நிறையவே இருக்குது. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்பெல்லாம் வந்து சேரும். சொத்தெல்லாம் இந்த டைமில் வாங்கிறதுக்கான யோகமும் இருக்குது. பணியாளர்களுடைய மதிப்பு இந்த மாதத்தில் அதிகரிக்கும். அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பொறுப்பு பதவியெல்லாம் வந்து கிடைக்கும். விவசாயிகள் நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். பெண்களுடைய வாழ்க்கையில் ஏற்றமான காலமாக இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. திருமண வயதில் இருக்கும் பெண்களுக்கு நல்ல ஒரு வரன் அமைகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. வேலைக்காக முயற்சி செய்து வந்தவங்களுக்கெல்லாம் எதிர்பார்த்த நல்ல ஒரு தகவல் கிடைக்கும். வெளிநாட்டு வேலைக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களுக்கு நல்ல ஒரு செய்தியும் இப்போ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டில் இருந்து வரும் தகவல்கள் உங்களுக்கு லாபகரமாக தான் இருக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்கிறதுக்கான யோகமும் இருக்குது. குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள்லாம் விளங்கி இப்போ உங்களுக்கு முன்னேற்றமான காலமாக இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. மாணவர்கள் கல்வியில் கூடுதலாக அக்கறை செலுத்தி படிக்கிறது ரொம்பவும் நல்லது. சந்திராஷ்டிரமம் வந்து மார்ச் 21ஆம் தேதி சந்திராஷ்டிரமம் இருக்குது. அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதிலையும் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. மேலும் உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு விநாயகரை வழிபட்டுடுவாங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் தடைகள் அனைத்தும் விலகும்.
அதே டைமில் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும். விநாயகர் பெருமானை மறக்காமல் வழிபட்டுட்டு வாங்க. தனியில் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதிர்ஷ்டக்காரகன், கலைக்காரகன், வினோதக்காரகன் சுக்கிரன், அந்தஸ்துக்கு அறிவிற்கும் காரணகான குருவின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு மற்றவர்களை வழிநடத்தும் ஆற்றலும் எந்த இடத்திலும் முன்னிலை வகிக்கும் திறனும் யோசித்து செயல்படக்கூடிய ஆற்றலும் எப்போதுமே இருக்கும். எந்த ஒரு செயலையும் வெற்றி கிடைக்கக்கூடிய யோகமான காலமாக இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. பங்குனி மாதத்தில் உங்களுடைய நட்சத்திர நாதனும் ராசிநாதனும் உங்களுக்கு சாதகமாக இருப்பதனால இதுவரை இருந்த அனைத்து சங்கடங்களும் படிப்படியாக விலகி நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. உங்கள் திறமை வெளிப்பட தொடங்கும். கடந்த காலத்தில் உண்டான சங்கடங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் சனியும் செவ்வாயும் இணைவதனால உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக இந்த பங்குனி மாதம் அமைந்திருக்கு. இதுவரையில் தங்கு தடையா இருந்த ஒரு சில விஷயங்கள் கூட இப்ப வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். அதே டைம்ல எந்த இடம் வேண்டும் அப்படின்னு கனவு கண்டீங்கன்னோ அந்த இடத்த வந்து கூடிய விரைவில் நீங்க அடைவீங்க. பணிபுரியும் இடத்துல இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே படிப்படியா விலக ஆரம்பிக்கும். திருமண வயதில் உள்ள பெண்களுக்கும் ஆண்களுக்கும் நல்ல ஒரு வரன் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. வியாபாரத்துல தொழில இருந்த தடைகள் அனைத்தும் விலகும். உங்களுக்கு தெய்வ அருள் முழுமையா இருக்கும். கோவில் வழிபாட்டெல்லாம் பங்கேற்பீங்க. ஒரு சிலருக்கு புதிய சொத்துலாம் வாங்கறதுக்கான யோகமான காலமாக இது அமைந்திருக்கு. வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு முயற்சி செய்தீங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு வெளிநாட்டில் நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. தொழில் தொடங்கலாம் அப்படின்னு முயற்சி செய்துட்டு இருந்தவங்களுக்கு இப்போ தொழில் தொடங்கினீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக அமைந்திருக்கு. வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுமணம் போன்ற இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்கு. அரசியல்வாதிகளோட செல்வாக்கு உயரும். விவசாயிகளுக்கு இது யோகமான காலமாக அமைந்திருக்கு. மாணவர்கள் கூடுதலாக படிப்பில் கவனம் செலுத்தினீங்களா உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சந்திராஷ்டமம் வந்து மார்ச் 22 சந்திராஷ்டமம் இருக்கு. அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலையும் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. மேலும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு குரு பகவானுக்கு முல்லை பூசார்த்தி வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்திற்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். தனுசு ராசியில் உத்திராடம் 1 பிறந்தவர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஆன்மகாரகன், ஆற்றல் காரகனான சூரியன், ஞானக்காரகனான தனக்காரகனான குருவின் அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு சமூர்த்திய புத்தியும் சாதுர்த்தியமும் நினைத்ததை சாதிக்கும் ஆற்றலும் வலிமையும் எப்பயுமே நேர்ந்திருக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக தான் இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. பங்குனி மாதத்தில் உங்களுடைய நட்சத்திரநாதன் 4 இடத்துல ராகுவுடன் இணைந்து உங்களை சஞ்சரிக்கும் நிலையில் இருக்கிறாங்க. ராசிநாதன் பூர்வ புண்ணியஸ்தானத்திலிருந்து சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்ப்பதனால உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இதுநாள் வரை தடைபட்டு வந்த முயற்சிகள் அனைத்திலையுமே இப்போ வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கடந்த காலத்தில் நீங்கள் பட்ட அனுபவங்கள் கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த பங்குனி மாதத்தில் உங்களுக்கு நிறையவே இருக்குது. உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடைவீங்க. வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். பணியாளர்களின் பிரச்சனைகள் அனைத்தும் விலக ஆரம்பிக்கும். வெளிநாடு செல்லலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களுக்கு வெளிநாடு கட்டாயம் செல்லலாம். நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஒரு சிலருக்கு புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு முயற்சி செஞ்சுட்டு இருப்பீங்க. அவங்கெல்லாம் புதிய தொழில் தொடங்கினீங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. இந்த மாதத்தில் 3 இடத்துல சஞ்சரிக்கும் செவ்வாயும் சனியின் சஞ்சார நிலையில் சொத்து வாங்கலாம் அப்படின்னு முயற்சி செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு சொத்து வாங்கிறதுக்கான யோகமான காலமாக இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. முயற்சிகள் யாவும் வெற்றியாகக்கூடிய மாதமாக தான் இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. அரசியல்வாதிக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். எதிர்பார்த்த பொறுப்பெல்லாம் வந்து சேரும். அதே டைமில் பெண்களுக்கு இது அதிர்ஷ்டமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். புதிய பணியில் சேரலாம்.
உங்களுடைய வீட்டில் உங்களுக்கு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். திருமணமாகாத இருக்கும் பெண்களுக்கு நல்ல ஒரு திருமண வரன் அமையறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. மாணவர்கள் கல்வியில் கூடுதலாக கவனம் செலுத்துங்க. விவசாயிகளுக்கு இது யோகமான மாதமாக அமைந்திருக்கு. உங்களுக்கு சந்திராஷ்டமம் வந்து மார்ச் 23 இருக்குது. அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சியில் எதையும் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. மேலும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்வதற்கு தினமும் சூரிய பகவானை வழிபட்டுக்கிட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் நிகழும். சூரிய பகவானை டெய்லியுமே சூரிய உதயத்திற்கு முன்பாகவே குளித்து முடிச்சுட்டு கரெக்டாக சூரிய உதய நேரத்தில் கை குப்பி வணங்கிட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றம் முன்னேற்றமும் நிகழும். உங்களுக்கு இருக்கும் பிரச்சனைகள் அனைத்திற்கும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நம்பிக்கையோடு நீங்கள் சூரிய பகவானை வழிபட்டுக்கிட்டு வாங்க. இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.